வணங்குகிறோம் ஆண்டவரே. வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா, மகிமை தேவனை மகத்துவ உமையாராதிப்பே, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ சுகமோ சுகமோ வியாதி
ஆராதிப்பேன் உம்மை போற்றுவதை துதிப்பதை பாடுவதை நிறுத்திவிட மாட்டேன் ஆண்டவரே இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ உம்மை நான் ஆராதிப்பேன் இயேசுவே 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 Oh,
And His grace is sufficient for us. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை போதுமானது. When we join together in a corporate fellowship like this, இப்பேற்பட்ட கூடுகையில் நாம் ஆண்டவரை துதிக்க வரும்போது, I insist that we all praise together. என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாம் துதிக்க வேண்டும். We all sing songs together. நாம் எல்லோரும் ஒன்றாக பாடலை பாடுகிறோம். சரி, we got to sing songs together. நாம் பாடல்களை ஒன்றாக பாட வேண்டும். So don't become a spectator in the house of God. சும்மா வந்து அப்படியே அமைதியாய் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிற ஆளா நாம் இருக்க கூடாது. Don't depend on the worship singers. You got to praise him, you got to worship him. பாடல் குழுவை பார்த்து இவர்கள் செய்யட்டும் என்று நாம் அப்படியே அமைதியாய் இருக்க கூடாது. I tell you, some of us don't praise him, we only worship him. நான் சொல்றேன், சில பேர் ஆண்டவரை நாம் துதிக்கிறதே இல்லை, ஆராதனை மட்டுமே செய்கிறோம். We don't sing, we what we worship. அவருக்கு பாடல்களை நாம் பாடுறதில்லை, ஆராதனை மட்டும் செலுத்துகிறோம். But God please is pleased when you praise him. ஆனால் ஆண்டவர் நாம் துதிக்கும்போது ஆண்டவர் பிரியப்படுகிறார். Whether you like it or not, one day you have to worship. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு நாள் நான் ஆராதனை செய்யத்தான் வேண்டும். But praise will always come because we love him. ஆனால் துதி எப்பொழுதும் தானாகவே வர வேண்டும். ஏனென்று நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அந்த அன்பின் நிமித்தம் துதி வர வேண்டும். One of the ways we show praise, we sing praise, is through the songs that we sing. நாம் துதிக்கிற ஒரு வகையானது பாடல்கள் மூலமாக. So whenever we sing, don't just let the singers sing, you got to join and sing, because that is the praise that you can render unto the Lord. நாம் எப்பொழுதெல்லாம் பாடும்போது பாடல் குழு மட்டுமே பாடட்டும் என்று நாம் அமைதியாக இராமல் நாமும் பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். Everybody should sing. Don't say I don't have a good voice. Those who have a voice or no voice, in corporate singing it all blends together. You got to sing. நாம் இப்படியாக சொல்லக்கூடாது, எனக்கு நல்ல ஒரு பாடுகிற திறமை இல்லை, எனக்கு குரல் சரியில்லை. இல்லை, எல்லோரும் பாட வேண்டும். ஒன்றாக நாம் பாடும்போது அது நன்றாக இருக்கும். When you all join and sing,
God is glorified. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடும்போது ஆண்டவருக்கு அந்த மகிமை போகும். Because praise brings the presence of God. ஏனா துதி ஆண்டவருடைய சமூகத்தை இங்கே கொண்டு வரும். Songs we sing are to praise the Lord. பாடல்கள் ஆண்டவரை குறித்து தான் நாம் பாடுகிறோம். Those of you can sing well and loudly. நன்றாக பாடக்கூடிய திறமை உள்ளவர்கள் பாடி நன்றாக ஜோரா பாடுங்கள். Those who feel intimidated that you cannot sing well, you can sing softly. சில பேருக்கு ஐயோ என்னுடைய குரல் அவ்வளவா சரியில்லை என்று அப்பேற்பட்ட மனநிலைமையோடு இருக்கிறார்கள். நிதானமாக பாடுங்கள், பரவாயில்லை. God has given us all vocal cords. ஆண்டவர் நன்றாக பாடுகிற பேசுகிற திறமை கொடுத்திருக்கிறார். The primary reason for God giving us vocal cords is to praise him. பிரதான நோக்கம் இதை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறது, நான் கர்த்தரை மகிமைப்பட வேண்டும், துதிக்க வேண்டும். To sing a song unto him. அவருக்கு ஒரு பாடலை பாடுறதுக்கு. I will sing a song unto the Lord. நான் ஒரு புதிய பாடலை ஆண்டவருக்கு பாடுவேன். And make his glorious presence known. அவருடைய மகிமை, அவருடைய மகிமையான காரியத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். So church learn to sing and glorify the Lord. சபையை நீங்கள் பாடி ஆண்டவரை துதிக்கிற காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Because there is difference in praising and worshiping and only worshiping. ஒரு வித்தியாசம் இருக்குது துதி ஆராதனைக்கும் வெறும் ஆராதிப்பதற்கும். வெறுமையாய் ஆராதிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. So praising and worship is what God expects of his children. ஆகையால் துதியும் ஆராதனையும் ரெண்டும் சேர்ந்து தான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் எடுத்து எதிர்பார்க்கிறார். But if we don't praise, but if we just get into worship, that means something wrong with us. அவரை துதிக்காமல் வெறும் ஆராதனை செய்து கொண்டே நாம் இருப்போமானால் ஏதோ ஒரு கோளாறு எனக்கு. That means we don't have something to praise him. ஆனா அது என்ன சொல்லுகிறது என்றால் அவரை துதிக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று. But I have to worship him because that is the norm, that is the rule. ஆனால் அவரை நான் வணங்க வேண்டும், அது ஒரு கட்டளையோடு. So that's why I'm worshiping him. அதனால தான் ஆண்டவரை நான் வணங்குகிறேன். But God says that he inhabits in the praises of his people. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவர் தன்னுடைய ஜனங்களின் துதிகளிலே துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். So when you praise him he comes down. நாம் அவரை துதிக்கும்போது ஆண்டவர் கீழே இறங்கி வருவார். When Satan worships he doesn't come down. பிசாசானவன் ஆண்டவரை வணங்கும்போது ஆண்டவர் வருவதில்லை. But when we worship him we have already experienced God coming down, that's why we worship him. நாம் அவரை ஆராதனை செய்யும்போது ஆண்டவர் ஏற்கனவே கீழே இறங்கி வந்ததே நாம் அனுபவித்து தான் ஆராதனை செய்கிறோம். The way he came down is through our praise he came down. அவர் எப்படி கீழே வந்தார்? நான் துதிக்கும்போது ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். And because he's come down I now worship him. அவர் கீழே வந்த நிமித்தம் நான் அவரை ஆராதனை செய்கிறேன். That's how our praise and worship should be interlinked. அப்படித்தான் என்னுடைய துதியும் ஆராதனையும் ஒரே கோர்வையாக இருக்க வேண்டும். So that we can glorify the Lord. அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தக்கூடும். Otherwise what's the difference between Satan worship and us worshiping God? இல்லாவிட்டால் பிசாசானவன் வணங்கிறதுக்கும் நான் வணங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? When God comes he also bows down. ஆண்டவர் வரும்போது பிசாசும் வணங்குகிறான். And we are also bowing down. நாமும் வணங்குகிறோம். What is the difference? என்ன வித்தியாசம்? But I tell I worship you Lord. நாம் சொல்கிறோம் ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். I worship you because you have saved me. ஆண்டவரே நான் உன்னை ஆராதிக்கிற காரணம் நீர் என்னை இரட்சித்தீர். I worship you because you have redeemed me. ஆண்டவரே நீர் என்னை உயிர்ப்பித்ததினால நான் உன்னை ஆராதிக்கிறேன். I worship you because you healed me. ஆண்டவரே என்னை சுகத்தை தந்ததினால நான் உன்னை ஆராதிக்கிறேன். I worship you for the goodness, for the mercies in my life. I worship you for your protection. I worship you for all that you have done. And we will clap and we will glorify and we will worship because he is worthy of all praise, glory and honor. That's the difference between our worship and Satan's worshiping God. Can we give a glory to the Lord? அவருடைய மகிமை எங்கும் சம்பவத்தை எல்லா திருமணத்திலும் நாம் பார்த்திருக்கிறோம். But today we are going to see the background of this story. ஆனால் இன்றைக்கு இந்த கதையின் பின்னான காரியங்களை சிலதனை பார்க்கிறோம். The second chapter of John, first 11 verses. யோவான் இரண்டாம் அதிகாரம் முதல் 11 வசனம். It's the first miracle that Jesus does in this world. அது முதலாம் அற்புதம் ஆண்டவர் செய்தது. This is a story that we all know very well. இந்த கதை நன்றாக அறிந்திருக்கிறோம். The first miracle of Jesus Christ on this earth. இயேசு கிறிஸ்துவின் முதலாம் அற்புதம். Jesus performed this miracle turning water into wine. இந்த அற்புதத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக ஆண்டவர் மாற்றினார். He is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். I believe today the Lord can perform this miracle in our life. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இதே போல ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். Some of our situation I believe God can turn around to become sweet. சில கசப்பான காரியங்கள் ஆண்டவர் மதுரமாக மாற்ற முடியும். All our anger can turn into love. எல்லா கோபம் அன்பாக மாற்றுவார். All that is not fine can turn to be good and
gracious. என்னுடைய வாழ்க்கையில சரியில்லாத காரியங்களை ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். So let us see this miracle. இந்த அற்புதத்தை நாம் பார்ப்போம். First of all, we got to understand Jesus was about 30 years at this time. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்தில் ஆண்டவர் 30 வயது உடையவராயிருந்தார். Jesus has not started his earthly ministry yet. இப்பொழுது இந்த பூமியிலே அவருடைய ஊழியத்தை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. He just saw some disciples, he just saw some followers who are following him. சில சீஷர்களை அவர் பார்த்து அழைப்பு விட்டார், அவ்வளவுதான். And they are just following him. அவர் அவர்களை பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார். But he has not really shown anything of his glory. அவருடைய மகிமை குறித்து எதுவும் இன்னும் பார்க்கவில்லை. But we are going to understand for 30 years Jesus lived with his mother. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், 30 ஆண்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாளோடு கூட இருந்தார். For 30 years Jesus was in his house. 30 வருஷமாக மரியாள் இடத்தில் ஆண்டவர் இருந்தார். The Bible says that Joseph taught him the carpentry skill and Jesus did some carpentry work also. யோசேப்பு வேதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பு தான் செய்து கொண்டிருந்த வேலையை ஆண்டவருக்கும் கற்றுக் கொடுத்தார். And Jesus was a carpenter. இயேசு கிறிஸ்து ஒரு தச்சன், கார்பெண்டர், தச்சன். Okay, he was a carpenter, everybody understands that. So for 30 years, 30 varshamaga, so now let's go back 30 years, 30 varsham nam munna pogavom, from the time that Jesus performed this miracle. Yesu Christu modalavadu seidha indha arpudam, and before that 30 years, 30 varshathukku nam munne pogavom. So we see the birth of the Lord Jesus Christ, aandavaraga Yesu Christude pirappai paarkrom. That's when we see the angel coming and telling Mary, you're going to give birth to a son and you shall name him Jesus. Appozhudhu devathoodan vandu Mariyal edathil solugirar, nee oru குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று நீர் பெயரிடுவாய். So Mary is telling, how can this happen? I've not seen a man. மரியாள் சொல்கிறார், இது எப்படி சாத்தியம்? நான் ஒரு மனிதனை காணேன். I have not seen a man. நான் ஒரு மனிதனை, I have not married. எனக்கும் திருமணம் ஆகவில்லை, இது எப்படி சாத்தியம்? I do not have an husband. எனக்கு கணவன் இல்லை, இது எப்படி சாத்தியம்? What you are saying is not possible. நீ சொல்றது சாத்தியம் இல்லை. But what which is impossible with man is possible with God is the testimony given there. ஆனால் மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். And she says, let it be thy will, Lord. மரியாள் சொல்கிறார், ஆண்டவரே நீர் சொன்னது போலவே ஆகட்டும். And then we understand that she became pregnant. அப்பொழுது புரிந்துகொள்கிறோம், அவள் கர்ப்பமாகிறாள். And when she became pregnant at a point of time Joseph comes to know it. கர்ப்பமான பின்பு யோசேப்புக்கு சில நாட்கள் பின்பு யோசேப்புக்கு தெரிய வருகிறது. Immediately he did not know it. யோசேப்புக்கு அப்பொழுது உடனாக தெரியவில்லை. Pregnancy cannot be kept hidden for a long time. நாம் கர்ப்பமாகிவிட்டு அநேக மாதங்களாக அது மறைத்து வைக்கிற ஒரு காரியம் அல்ல. It will be shown out obvious. அது நிச்சயமாக மற்றவங்களுக்கு பார்க்க முடியும். Mary probably could not hold it. மரியாள் ஒருவேளை இதுக்கு அப்புறமும் இன்னும் மறைத்து வைக்க முடியாது என்ற சூழ்நிலை. It was at this junction the angel of the Lord is coming and speaking to Joseph. இந்த இடத்திலே தான் தேவதூதன் யோசேப்போடு கூட வந்து பேசுகிறார். Do not be afraid to take Mary as your wife. யோசேப்பே, மரியாளை உன் மனைவியாய் எடுத்துக்கொள்ள நீ அஞ்சாதே. For what she is conceived of the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறாள். And you shall take her as your wife. நீ அவளை உன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொள்வாய். So Joseph took her as his wife. யோசேப்பு மரியாளை தன்னுடைய மனைவியாய் சேர்த்துக்கொண்டார். And probably Mary was going and telling this story that she was not touched by Joseph. Orvele Mariyal poi inda kadhaiye sollikondirukkaram, Joseph innum thodavillai endru. Now you see the complex situation they are facing. Ana kolappamana soolnilai neengal paarungal. Mary is not married to Joseph. Mariyal Joseph odu kuda innum thirumanam aagavillai. Joseph is not to lay in bed with Mary. Joseph innum Mariyal odu kuda sernu irukka koodathu. They are to live a separate life. Innum thaniyana or vaalkai than vaazhndukondirukkaral. They are to live a holy life. Parishuthamana vaalkai vaazhndukondirukkaral. But now Mary is conceived. Ana ippol Mariyal garbham தரிக்கப்பட்டிருக்கிறாள். And probably our family is questioning her, what is happening. ஒருவேளை குடும்பம் மரியாளை பார்த்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விகளை எழுப்பி இருக்கலாம். She is telling, surely Joseph did not touch me. ஆனால் அவள் சொல்றார், நிச்சயமாக யோசேப்பு என்னை தொடவில்லை. She is now saying Joseph is a good man. இவள் யோசேப்பு ஒரு நல்ல மனிதன் என்று சொல்லி தான் இருக்கிறாள். Probably the first sign, that first thought that the parents would have got is Joseph spoiled Mary. முதலாக மரியாளுடைய பெற்றோர்கள் இவனமாக யோசித்திருக்கலாம், யோசேப்பு தான் ஏதாவது செய்திருப்பான் என்று. So they would have got a bad impression about Joseph. அதை வைத்து யோசேப்பு ஒரு தவறான மனிதன் என்று ஒரு தவறான எண்ணம் வந்திருக்கலாம். They probably started to dislike Joseph. ஒருவேளை யோசேப்பை குறித்து அவர்கள் தூரமாக இருந்திருக்கலாம். Because they have a question, if Joseph has not done this, Joseph should throw her away from her betrothal.
அவர்களுடைய கேள்வி யோசே இதுக்கு யோசேப்பு காரணம் இராவிட்டால் யோசேப்பு இவளை தூக்கி போட்டிருப்பாளே. இஃப் யோ ஜோசப் இஸ் கீப்பிங் ஹர் தட் மீன்ஸ் சம்திங் ராங் வித் ஜோசப். யோசேப்பு இவள் கர்ப்பம் ஆகின பின்பு இவள் வைத்திருக்கிறார் என்றால் யோசேப்பு இடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை என்று. மேரி cannot be going and explaining everybody that this is a miracle. மரியாள் எங்கும் போய் இது ஒரு அற்புதம் என்று இவ்வனமாக சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது. Because such a miracle has never happened in the Old Testament period. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அதிசயம் பழைய ஏற்பாட்டிலே நடக்கவில்லை. Such a miracle has not happened in history. இப்பேற்பட்ட ஒரு அதிசயம் இதுவரை நடந்ததில்லை. Such a miracle was not happened even at the birth of Moses. மோசேவுடைய பிறப்பிலே கூட இப்பேற்பட்ட ஒரு அதிசயம் நடந்ததே கிடையாது. So this can be a foolish thought that she is going to give to people. இவள் ஒருவேளை போய் சொன்னால் இது ஒரு மூர்க்கமான முட்டாள்தனமா இருக்கும் என்று அவள் யோசித்திருக்கலாம். The family is not happy about Joseph. இதை குறித்து யோசேப்பை குறித்து குடும்பம் சந்தோஷமா இருக்கவில்லை. Mary is trying to protect Joseph saying Joseph is a good man. மரியாள் யோசேப்பை பாதுகாத்து யோசேப் ஒரு நன்றாக மனிதன் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். Probably Joseph lost the respect in that family. ஒருவேளை யோசேப்புக்கு தனக்குரிய மரியாதையை அவன் இழந்து போயிருக்கலாம். Now at the same time if Joseph has not touched her, the question is who touched you? இப்போ கேள்வி யோசேப் உன்னை தொடாவிட்டால் யார் உன்னை தொட்டா நீ எப்படி கர்ப்பமானாய்? By the Holy Spirit I conceived. அவள் சொன்னார் ஆவி பரிசுத்த ஆவியினாலே நான் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறேன். I tell you they cannot believe it. அவர்கள் அதை கொஞ்சம் கூட நம்ப முடியாது. They could have accepted what she said. இந்த பெண் நல்ல ஒழுக்கத்தோடு ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். They probably saw the testimony of Mary. மரியாளுடைய சாட்சியை குறித்து அவர்கள் சிறு வயதிலிருந்தே கண்டு கொண்டிருந்தார்கள். And therefore they could have said all right what she says could be true. அதை வைத்து மரியாள் சொன்னது உண்மை என்று அவருடைய குடும்பத்தார் நம்பிக்கொண்டிருக்கலாம். But still in the back of the mind, how can this happen? இருந்தாலும் மனதில ஒரு சின்ன கேள்வி, இது எப்படி சாத்தியம் என்று. When one another joined, you think what she is saying is the truth would have been the words that they have been speaking. அநேக மக்கள் ஒன்றாய் சேர்ந்து வரும்போது இப்பேற்பட்ட மரியாளுக்கு எப்படி இப்படி ஆனது என்று அதை தான் குறித்து பேசிட்டு கொண்டிருப்பார்கள். Some would have said she says she is conceived by the Holy Spirit. சில பேர் சொல்லிப்பார்கள் அவள் சொல்றா பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறாள் என்று. Others would have said where is the Holy Spirit? We have not seen the Holy Spirit. இன்னும் சிலர் சொல்லிப்பார்கள் பரிசுத்த ஆவி எங்கே, பரிசுத்த ஆவியை நாங்கள் இன்னும் காணவில்லையே. Others would have said we have not even heard of the Holy Spirit. What is this something new? இன்னும் சில பேர் சொல்லிருக்கலாம் பரிசுத்த ஆவியை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டவில்லை, இது என்ன புதுசா இருக்கிறது. All new things are coming up. Don't believe this Mary. இவர் சொல்றதெல்லாம் புதுமையான காரியம், இவர் சொல்றது ஒண்ணுமே நம்பாதீர்கள் என்று சிலர் சொல்லிருப்பார்கள். And as they are ridiculing Mary, she is conceiving. அவர்களை இவ்வனமாக குற்றம் சாற்றிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அவள் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறாள். There came a time she gave birth to Jesus Christ. ஒரு நேரத்தில் ஆண்டவரே குழந்தை பெறுகிறது. And when she gave birth, she is bringing up this Jesus Christ. ஆண்டவர் பிறக்கும்போது ஆண்டவரே வளர்த்து கொண்டு வருகிறாள். She has to give her milk, she has to give her food, she has to take care of him, she has to change him, she has to do everything for this Jesus. ஆண்டவருக்கு உணவு கொடுத்து துணியை மாத்தி ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் அனைத்தையும் மரியாள் செய்து கொண்டிருக்கிறாள். Probably the relatives are watching this Jesus from the background. இப்பொழுது குடும்பத்தார் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். They are watching him because this lady said he is a child of God, he is the son of God. இப்பொழுது இந்த மரியாள் இவரை பார்த்து இவர் தேவகுமாரன் என்று சொன்னால் தேவகுமாரன் எப்படி இருக்கிறார் என்று குடும்பத்தார் பார்த்து கொண்டே இருக்கலாம். So they want to see what, how is he growing up. எப்படி தான் இவர் வளர்றார் என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். But in their sight when they are seeing Jesus. ஆனா அவருடைய கண்களிலே அவர் இயேசுவை காணும்போது he is no different from the other brothers. அவர் எல்லோரும் காட்டிலும் வித்தியாசமானவர் அல்ல. He is no different from the other children that are growing up in that neighborhood. அந்த சுற்றுவட்டாரல மற்ற பசங்களை விட இவர் வித்தியாசமானவர் அல்ல. He is eating the food that Mary is giving. மரியாள் கொடுக்கிற அதே உணவை தான் உண்கிறார். He is working the same job that is father is teaching. அவருடைய அப்பா கற்று கொடுக்கிற வேலையை தான் அவரும் செய்கிறார். He is doing everything that Mary is telling him to do. மரியாள் சொல்லுகிற அனைத்து காரியமும் இயேசுவும் செய்து கொண்டிருக்கிறார். He is playing with the boys that are in that neighborhood. மற்ற பையன்களோடு கூட அவரும் ஆடிக்கொண்டிருக்கிறார். He is growing as a normal child. ஒரு சாதாரணமாக மனிதனாய் வளர்ந்து கொண்டு வருகிறார். Probably the women's meeting is
taking place now. Oruvela strigal koodi ivanamaga pesirkalam. Do you know what Mary said 3 years back? 3 varshathukku munbadhaga Mariyal enna sonna nyabaga irukkada? That this boy is going to be a son of God. Indha paiyan oru devakumaran endru Mariyal sonnale. But now see 3 years have passed by. 3 varsham kadandhu ponadhu. Nothing special we see in him. Onnume visheshamana kaaryangal nangal paarkavillai. She is doing everything like a mother should do for the child. Ella amma mar paiyangalukku eppadi seivaro adhe than ivalum seiraal. And all the children how they behave, that the same way this Jesus is also behaving. அந்த பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியமும் இயேசுவும் செய்து கொண்டிருக்கிறார். And probably time went up. ஒருவேளை நாட்கள் கடந்து சென்ற பின்பு Jesus was 10 years now. இயேசு கிறிஸ்து இப்ப 10 வயது. Any change in this Jesus? ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? They are gathering again. மறுபடியும் கூடி பேசுகிறார்கள். Don't believe this Mary. ஐயோ இந்த மரியாளை நீங்கள் நம்பாதீர்கள். Oh, whatever she said is a lie. அவர் சொன்ன அனைத்தையும் பொய். Because look at this Jesus. மறுபடியும் இந்த இயேசுவை பாருங்கள். He is no different than other child in the street. அவரிடத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. மற்ற பயன்களோடு கூட தான் இருக்கிறார். They are ridiculing Mary probably. மரியாளை ஒருவேளை சபித்துக் கொண்டு குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கலாம். Mary doesn't know what to do. மரியாளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. Jesus is not proving himself that he is God. ஆண்டவர் அவர் தேவன் என்று ஒரு காரியமும் இன்னும் செய்யவில்லை. Unless Jesus proves that he is God, Mary doesn't have a face to face the people. இயேசு கிறிஸ்து தன்னை ஆண்டவர் என்று நிரூபிக்காவிட்டால் மரியாளுக்கு மக்களை பார்க்கிற அந்த முகமும் இல்லை. She doesn't have a face. As Jesus is growing older and older, the face of Mary is becoming smaller and smaller because she cannot face people. ஆண்டவர் வளர்ந்து கொண்டே இருக்கும்போது சாதாரணமான மனிதனாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். மரியாளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. Every year that Jesus gets older, the face of Mary becomes smaller. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் வளர்ந்து கொண்டே இருக்கிற அந்த நேரத்தில் மரியாளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. Every year Jesus grows, confusion grows in Mary. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் வளர்ந்து கொண்டே இருக்கிற அந்த நேரத்தில் குழப்பம் மரியாளுக்கு இன்னும் அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. Jesus do something. ஐயோ இந்த இயேசு ஏதாவது வித்தியாசமாய் செய்வாரா? At the age of 12 he was in the temple. 12 வயசுல அவர் தேவாலயத்தில் இருந்தார். And he was able to explain the book of Isaiah. இசையா புத்தகத்தை குறித்து அநேக காரியங்களை அவர் செய்தார். Probably that was an encouragement to Mary. Thank God something is happening. ஒருவேளை அந்த 12 வயதுல மரியாளுக்கு ஒரு சந்தோஷம். அப்பா ஏதோ ஒன்று புதுமையான காரியங்கள் ஆண்டவர் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று. But that was done by all the other the children of the Jews. அதே வண்ணமாக மற்ற யூதர் பிள்ளைகளும் இப்படியாக செய்து கொண்டிருந்தார். They would at that age of weaning they would stand up and they would read from the book. அந்த வயதில அவரும் எழுந்து நின்று இந்த ஏசாயா புத்தகத்திலிருந்து சில காரியங்களை வாசிப்பார்கள். So that is also not very new to the Jewish community. அதுவும் அந்த அளவுக்கு சிறப்பான தன்மை அல்ல. But Jesus is growing at the age of 20. ஆனால் ஆண்டவர் இப்ப 20 வயசுல வளர்ந்து கொண்டிருக்கிறார். Now Jesus should be taking care of the mother. ஆனால் இப்பொழுது இயேசு தன்னுடைய தாயாரை பார்த்துக்கொள்ள வேண்டும். But we don't read anything. ஆனால் எதையும் குறித்து நாம் வாசிக்கவில்லை. We don't know what is happening. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. Mary full of confusion. மேரிக்கு முழு full of குழப்பமாய் இருக்கிறது. Because all the people want to see something. ஆனால் மக்கள் எல்லோரும் ஏதாவது ஒன்று வித்தியாசத்தை இயேசு கிறிஸ்துவில் பார்க்க வேண்டும் என்று. Mary's mother, Mary's grandmother, they are getting old now. ஒருவேளை மரியாளுடைய தாயாரும் அவருடைய தாயாரும் வயது சென்று கொண்டே இருந்திருக்கலாம். They are wanting to see what this child is going to do. அவர்களும் இந்த பையன் ஏதாவது விசேஷமான காரியத்தை செய்வாரா என்று பார்த்து கொண்டே இருக்கக்கூடும். Mary said this is the child of God. மரியாள் கட்டாயமாக சொன்னால் இது தேவகுமாரன் என்று. Mary said this is born of the Holy Spirit. மரியாள் சொல்கிறார் இது தேவனால் கர்ப்பம் தரிக்கப்பட்ட ஒரு விசேஷமான குழந்தை என்று. That means this child should do something. அப்ப என்றால் இந்த குழந்தை ஏதாவது வித்தியாசமா செய்ய வேண்டும். 28 years 29 years 28-29 வயசு ஆகிவிட்டது. Probably the mother of Mary has become senior citizen by now. ஒருவேளை மரியாளுடைய தாய் ஒரு மூத்த சிட்டிசனா மாறி விட்டிருக்கலாம். They all gave hope on this Jesus Christ. எல்லாரும் தன்னுடைய நம்பிக்கையை விட்டு விட்டார்கள். The grandmother probably would have died also. ஒருவேளை பாட்டி மரித்து போயிருக்கலாம். They all gave up on Jesus. எல்லா இயேசு கிறிஸ்து மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடலாம். Not only on Jesus. இயேசு மட்டுமல்ல. They would have said why should we ridicule Jesus? அவர்கள் ஒருவேளை சொல்லிருக்க கூட நாம் இயேசுவை ஏன் கடிந்து கொள்ள வேண்டும்? Jesus is an ordinary person. அவர் ஒரு சாதாரணமான மனிதன் தான். He is a child born. அவர் ஒரு பிள்ளை தான். We have to ridicule this Mary. ஆனால் இந்த மரியாளை தான் நாம் கடிந்து கொள்ள வேண்டும். It's all because of this Mary. எல்லாம் இந்த மரியாளால தான் ஆனது. It's because of Mary we are putting our eyes on this Jesus. மரியாளின் நிமித்தம் என்னுடைய கண்களை நான் இந்த இயேசு மேலே போடுகிறேன். Because Mary said no man touched her, we are looking at this Jesus. ஏனால் மரியாள் சொன்னான் ஒரு மனிதனும் என்னை தொடவில்லை, நாங்கள் இந்த இயேசுவை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Because Mary said he is a miracle child, we are looking at Jesus. மரியாள் சொன்னால் இவர் ஒரு அற்புதத்தின்
பிள்ளை என்று அதை வைத்து நான் இந்த குழந்தையை பார்த்து எங்களுடைய சிந்தை எல்லாம் வெறுமையாய் போனது. That was probably the conversation going around. ஒருவேளை இப்பேற்பட்ட காரியங்கள் அந்த இடத்துல போய் கொண்டிருக்கு. இப்ப எப்படி முகத்தை காட்டுவது என்று தெரியவில்லை. Mary doesn't know how to come out this situation. மரியாளுக்கு இந்த சூழ்நிலை விட்டு எப்படி மேற்கொள்வது என்று தெரியவில்லை. At this time a wedding takes place. இந்த நேரத்தில் ஒரு கல்யாணம் ஒரு திருமணம் நடக்கிறது. Wedding Mary was there. இந்த கல்யாணத்திலே மரியாள் இருக்கிறார். Jesus and his disciples and his friends were also invited. இயேசு தன்னுடைய சீஷர்கள் தன்னுடைய நண்பர்களும் இந்த கல்யாணத்துக்கு வருகிறார்கள். And now Jesus was about 30 years old. இப்பொழுது இயேசு 30 வயது. Mary is going there to that wedding. மரியாளும் அந்த திருமணத்துக்கு வருகிறார். And probably she is thinking in her mind this Jesus should do something. ஒருவேளை மரியாள் தன்னுடைய மனதிலே யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த இயேசு இப்பொழுதாவது ஏதாவது செய்வாரா என்று. Because in the Old Testament period a priest cannot do anything till he is 30 years old. பழைய பாட்காலத்திலே ஒரு ஆசாரியன் தனக்கு 30 வயது வரும் மட்டும் அவன் ஒன்றுமே செய்ய கூடாது. But a priest who comes in the line of Levite can take his job at the age of 25. ஆனா லேவி கோத்திரத்தில் வருகிற ஒரு மனிதன் 25 வயதிலே தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். But all others who come from other tribes should be 30 years to take that position of a priest. மற்ற கோத்திரத்தில் வருகிற மக்கள் 30 வயது வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்க வேண்டும். So Mary is thinking in her mind now Jesus is 30 years old. இப்பொழுது மரியாள் யோசித்துக் கொண்டிருக்கிறார் இயேசுக்கு 30 வயது ஆகிவிட்டது. He is the priest of the tribe of Judah. இப்ப யூதா கோத்திரத்தில் அவரும் ஒரு ஆசாரியர். He is the prophet of the tribe of Judah. யூதா கோத்திரத்தில் அவர் ஒரு தீர்க்கதரிசி. He is the prophet in the tribe of he is the king in the tribe of Judah. அவர் யூதா கோத்திரத்திலிருந்து வருகிற ஒரு ராஜா. So he probably waited for 30 years. ஒருவேளை அவரும் 30 வயது வரை காத்து கொண்டிருந்திருக்கலாம். So now Mary is gone to this wedding. இப்பொழுது மரியாள் இந்த திருமணத்துக்கு வருகிறார். And in this wedding something is going wrong. இந்த திருமணத்துல ஏதோ ஒரு கோளாறு. Everything is fine but the wine is missing. எல்லாமே நன்றாக இருக்கிறது ஆனா திராட்சை ரசம் wine is drying out. திராட்சை ரசம் குறைந்து போய் இருக்கிறது. The wine is becoming waterish. திராட்சை ரசம் தண்ணீராக போல இருக்கிறது. Because they started to mix water in that wine. கம்மியா குறைவா இருந்ததனால தண்ணீரை ஊத்தி கலக்கி கொண்டே இருந்தார்கள். And at one point there is no wine there is only water. ஒரு நேரத்தில் திராட்சை ரசமேல வெறும் தண்ணீர் water. கலர் தண்ணி மட்டுமே இருக்கிறது. So in that condition அந்த சூழ்நிலையில Now Mary is probably telling those people. ஒருவேளை இப்பொழுது மரியாள் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து சொல்லி கொண்டிருக்கலாம். She is telling to the bridegroom and the bride family. Yeah. கல்யாண திருமணம் குடும்பத்துக்குள் இருப்பேற்பட்ட காரியத்தை சொல்லி கொண்டிருக்கலாம். Do not worry, Jesus is there. கவலைப்பட வேண்டாம், இயேசு இருக்கிறார். Or maybe the other relatives came and told, "What is this Jesus doing?" மத்த குடும்பத்தார் ஒருவேளை வந்து சொல்லிக்கிறார், "இந்த இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று." Probably she had told them Jesus is not doing any miracles because he is not 30 years. ஒருவேளை மரியாள் சொல்லிருக்கலாம், இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்யவில்லை, ஏனால் இன்னும் 30 வயது அவர் ஆகவில்லை என்று. So you would have, she would have probably told them you have to wait for 30 years. ஒருவேளை மரியாளும் சொல்லிருக்கலாம், நீங்கள் 30 வருஷம் வரைக்கும் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று. Now when the wine is going down. இப்பொழுது திராட்சை ரசம் குறைந்து போய் இருக்கிறது. The relatives would have been reminding this lady. Yeah. சொந்தக்காரர்கள் இப்ப மரியாளை பார்த்து இப்படியாக சொல்லக்கூடும். Don't you know that Jesus is 30 years? இப்பொழுது இயேசு கிறிஸ்து 30 வயசு உனக்கு தெரியலையா? You told that he was born when you were virgin. நீ தானே சொன்னாய் அவர் நீ கன்னியாய் இருக்கும்போது அவர் பிறந்தார் என்று. Didn't you tell that he was wonderful counselor mighty god everlasting father prince of peace that you have given birth to our samadhana prabhu avar oru nithya pitha endru idella nee sollavillaya you are the one who said he is the son of god neer thane sonna ivar oru devakumaran endru you praised him when he was a child avar pillaya irukkumbodhu nee avare paathu thudithukonde irundhaa when he was a teenager we asked you so many questions avar teenager a irukkumbodhu aneka kelvigalai naam kettom you said you wait till he becomes 30 years neer enai paathu sonneer avar 30 வயது வரும் மட்டும் நீர் காத்து கொண்டிருந்த என்று சொன்னார். But now he is 30 years. ஆனால் இப்பொழுது அவர் 30 வயது. What is he done? என்னத்தை அவர் செய்திருக்கிறார்? Probably with a shameful face. ஒருவேளை வெட்கத்தோடு மரியாள் She is telling wait let me go and talk to him. மரியாள் வெட்கத்தோடு ஒருவேளை சொல்லிராம் இருங்கள் நான் போய் பேசட்டும் அவருடன். Let me go and talk to this Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் போய் பேசட்டும். I know he is 30 years old. எனக்கு தெரியும் அவர் 30 வயது ஆயிட்டது. I know he was born when I was a virgin. எனக்கு தெரியும் நான் கன்னியா இருக்கும்போது அவர் பிறந்த I know he was born when I was conceived with the Holy Spirit. கர்ப்பம் ஆவி பரிசுத்த ஆவியால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவர் பிறந்தார் என்று எனக்கும் தெரியும். I know for sure I conceived a holy one. எனக்கு கட்டாயமா தெரியும் நான் பரிசுத்தத்தில தான் கர்ப்பம் தரிக்கப்பட்டேன் என்று. She had no confusion about Jesus's birth. அதை குறித்து எந்த குழப்பமும் மரியாளுக்கு இல்லை. She was so
sure that Jesus was the Son of God. యేసు క్రీస్తు నిత్యమాగ దేవన్ కుమారుని అంటే నిత్యతోడు మరియు అంటే when all the people are telling show us this Jesus is miracle. ఆ ఎల్లోరం சொல்கிறார் இவர் தேவகுமார் என்றால் அற்புதங்களை காண வேண்டும் என்று. And she is coming outside now. இவள் இப்பொழுது வெளியே வருகிறாள். With a big anticipation. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வருகிறாள். My son should do something now. என்னுடைய பிள்ளை ஏதாவது செய்ய வேண்டும். My son should not let me down. என் பிள்ளை என்னை கீழே விட கூடாது. For 9 months or 10 months I carried him. 10 மாசம் நான் Everybody ridiculed me for carrying him. எல்லாரும் என்னை கடிந்து கொண்டார்கள். Everybody called me but many names when I carried him. எல்லாரும் தவறாக என்னை பேசினார்கள். Everybody said I am a bad woman. எல்லாரும் என்னை பார்த்து இவர் கெட்ட ஸ்திரீ என்று சொன்னார்கள். People did not understand me. மக்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. And now he has to do something. ஐயோ இப்பொழுது இவர் ஏதாவது செய்ய வேண்டும். After his birth for 30 years I have been waiting. அவருடைய பிறப்புக்கு பின்பு 30 வருஷம் நான் காத்து கொண்டிருந்தேன். He has not done anything. ஒன்றுமே செய்யவில்லை. Though he has not done anything I still believe he is the son of God because of the experience that I have personally. அவர் இதுவரை ஒன்றும் செய்யாவிட்டால் எனக்கு நிச்சயமாக தெரியும் இவரோ தேவகுமாரன் அப்பேற்பட்ட அனுபவம் எனக்கு இருக்கிறது. My experience I cannot share because they don't believe. அந்த அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள முடியாது ஏனெனில் அவர் என்னை விசுவாசிக்கிறதில்லை. But now he has to do something. ஆனால் இப்பொழுது அவர் ஏதாவது செய்ய வேண்டும். She comes to Jesus. அவர் இயேசுவிடத்தில் வந்து and he is telling Jesus. இயேசுவே son மகனே the wine is running out. திராட்சை ரசம் குறைந்து போனது. Do something. ஏதாவது ஒன்னு செய். Do something my son. என்ன பிள்ளை ஏதாவது ஒன்னு செய். But look at the adverse answer Jesus is giving her. ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற எதிர்மொழியான பதிலை பாருங்கள். Woman, ஸ்திரியே, what do I have in this situation? எனக்கும் என்ன? What do I have in this situation? இந்த சூழ்நிலைக்கும் எனக்கும் என்ன? I tell you Mary would have put her head so down. தலை குனிந்து இருப்பார்கள். What will I say to these people? ஐயோ இந்த பிள்ளைகளோட மனிதரோட கூட maybe that is the condition you are going through today. ஒருவேளை அப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள் நீங்க கடந்து போயிருக்கலாம். You may have told about Jesus to other people. இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக பேர் you may have told Jesus is the healer. இயேசு தான் ஹீலர். You may have told Jesus can save you. ஆண்டவரே ரட்சிக்க கூடும் என்று சொன்னீர்கள். You may have told that Jesus is the way the truth and the life. ஆண்டவரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னீர்கள். You may have witnessed to so many sick people. அநேக வியாதிசர்களோட கூட நீங்க You may have even said come and try Jesus. He can save you. நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் ஆண்டவர் உங்களை ரட்சிக்க கூடும் என்று சொல்லியிருப்பீர்கள். And all these things you have said good things about Jesus. எல்லா இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்மையான காரியங்களை நீங்கள் சொல்லியிருப்பீர்கள். But you yourself are not able to see the glory of God. நீங்களே தேவனுடைய மகிமை காண கூடாத அளவுக்கு இருக்கிறீர்கள். That was the situation of Mary. அதே சூழ்நிலை தான் மரியாளுக்கு இருந்தது. But Mary did not give up there. ஆனால் மரியாள் விட்டு கொடுக்கவில்லை. Church, you have come to that point to see the glory of God. சபை நீங்கள் அந்த கட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள் தேவனுடைய மகிமை காண. You have come so close to behold the glory of the living தேவனுடைய மகிமை காண கிட்ட நீங்கள் வந்துவிட்டீர்கள். You are going to see the glory in your family. குடும்பத்திலே தேவனுடைய மகிமை காண. You are going to see glory wherever you are. எங்க கடந்து சென்றாலும் தேவனுடைய மகிமை. The Lord is going to open up heaven on your behalf. ஆண்டவர் வானங்களை திறப்பார். Your prayers are going to be answered. Jesus is going to do something in your life. Do not give up. Keep going on. விட்டு கொடுக்காதீர்கள் தொடர்ந்து செல்லுங்கள். And the Lord is going to do something for each of you. கர்த்தர் ஏதாவது ஒன்று நிச்சயமாக செய்வார். For he is the Lord who will never put you to shame. அவர் தேவன் உங்களை வெட்கத்துக்கு நேராக விட மாட்டார். If you have stood for Jesus you will be victorious. நீங்கள் இயேசுக்காக தொடர்ந்து நிற்பீர்கள் என்றால் நீங்கள் வெற்றியோடு கூட தான் இருப்பீர்கள். If you have testified about Jesus you are going to see the glory. நீங்கள் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுத்திருந்தால் ஆண்டவருடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். Mary is telling I will tell Jesus he will do something. மரியாள் சொல்கிறார் நான் இயேசுவிடத்தில் போய் சொல்லட்டும் அவர் ஏதாவது செய்வார். But when she comes to Jesus. ஆனால் இயேசுவிடத்தில் வரும்போது Jesus is telling I don't have anything in this. சொல்கிறார் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. But Mary says how can you say that? மரியாள் சொல்கிறார் நீ எப்படி இதை சொல்ல முடியும்? Those of us who are born in the Lord Jesus Christ. நாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாம். Those of us who have been baptized in the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற நாம். We cannot let go of Jesus. இயேசு கிறிஸ்துவை நாம் விட்டுவிட முடியாது. Jesus was born in the virgin. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகை இடத்தில் பிறந்தார். Now Jesus is telling what do I have with you? ஆனால் இப்பொழுது சொல்கிறார் உனக்கும் எனக்கும் என்ன? But Mary is telling. ஆனால் மரியாள் சொல்கிறார் Don't say that. அதே சொல்ல கூடாது. Without me you wouldn't have come into this world. என்ன என்று நீ இந்த உலகத்திற்கு வந்திருக்க முடியாது. I gave myself to your father. என்னை நான் பிதாவிற்கு ஒப்பு கொடுத்தேன். For his will to be done. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். You and I are one. நாம் இப்பொழுது நீயும் நானும் ஒன்று. I am in you. நான் உனக்குள்ளும் நீ எனக்குள்ளும் இருக்கிறாய். You have accepted me. I have accepted
accepted you. There is a covenant that we have made when you were in my body. Now you cannot say that there is nothing with you between us. We have been baptized in the name of the Father, the Son, and the Holy Spirit. Now when you go to the Lord Jesus Christ, then he is testing you, saying, what do I have in this situation? What do I have to do in this sickness? What do I have with you? Man, woman, what do I have with you? You can remind him, I accepted you, Lord. I gave myself to the will of the Father. I am baptized in your name. I have been in your church. I have become your body now. How can you let go of me? I will never leave you until you fulfill what you have spoken to me. I will not leave you. You cannot say this. That is the stubborn faith that Mary had. She got that faith from her forefather Jacob. Jacob said, I will not leave you until you bless me. That is the faith Mary is holding on to. I will not leave you, Jesus. Unless you bless me, I will not leave you. Unless you do something, I will not leave you. Unless you do a miracle, I will not leave you. I cannot be putting up with this shame anymore. I cannot be putting up with this shame anymore. 30 years is enough. One generation is gone by. I need your help now. I need your support. And she's telling to the people, he is telling, my time has not come. You listen to me. Do whatever he is telling you to do. Because I know his time has come. Oh, she goes away inside. Oh, when she goes inside, probably the party is going on. They would have asked her, what did Jesus say? What did Jesus say? Probably she would have told them. He did not say anything. But you are going to see what he is doing. He did not say anything. But he is going to do something. Pray the Lord wouldn't have said anything to you. But he is on the way to do something for you. Get ready for your miracle. Your miracle is on the way for you. You're going to see the kingdom come. You're going to see the glory of the Lord. You're going to see heavens open up. You're going to see water turn into wine. And the glory of the Lord was shown that day. Church, shall we stand up to give glory to the Lord? What is it that you are seeking from the Lord? What is it that you are expecting from the Lord? The miracle is on your way. Never give up, don't give up. Just because Jesus said, my time has not come. Just don't take it for granted and go. You tell him, Lord, your time has come. If you are not going to do it now, when are you going to do it, Lord? You're going to do it now, Lord. That is the stubborn faith that we got to have in Jesus. That is the faith that the Lord is looking at. The Samaritan woman. She had a little faith and God saved her. You know the story of the one who touched the hem of his garment. Because of that faith, God healed her. By faith, we can touch him this morning. And the
the Lord is going to bring something into your life. ஆண்டவர் ஏதோ என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார். You are going to see the glory of God. தேவனுடைய மகிமை நான் காண்பாய். You are going to see the glory of God. தேவனுடைய மகிமை நிச்சயமாக நாம் காண முடியும். You might have said testified about Jesus to many people. நீங்கள் ஒருவேளை அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுத்து. In your office your boys and girls are ridiculing you. உங்களுடைய அலுவலகத்திலே ஒருவேளை பிள்ளைகள் உங்களை பார்த்து புறம் கூறி ஐயோ என்று. Your colleagues your friends are telling you are telling about Jesus nothing is happening. உன்கூட வேலை செய்கிறவள் ஐயோ இயேசு இயேசு என்று சொல்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. What the things are turning around now. இப்பொழுது காரியங்கள் உனக்கு நேராக திரும்பி Everything is going to be in favor of you now. எல்லாமே உனக்கு நேராக இருக்கும். Whatever you have said in the name of the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எதையெல்லாம் நீ சொன்னியோ Whatever you have uttered in the name of the Lord. எதையெல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீ சொன்னியோ It's not going to go to waste. அது வேஸ்டா வீணா போகாது. This generation will not pass without see the glory of God. இந்த சந்ததி தேவனுடைய மகிமை காணாது அது மாறி போகாது. You are going to see the glory of God. Just lift your hand and say thank you Jesus. Say thank you Jesus. Just thank him for the miracle that he's going to do through you. ஆண்டவர் கொடுக்கிற நன்மை குறித்து நீங்கள் You are going to see miraculous signs and wonders. If you told about Jesus to your neighbor. உங்களுடைய நேபரை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லும்போது They are going to see the glory of God. அவர்களும் தேவனுடைய மகிமை காண்பார்கள். Everybody is going to taste the new wine. எல்லாரும் இந்த புதிய திராட்சை ரசத்தை பங்குபெறுவார்கள். Everybody is going to taste the new wine. எல்லாரும் இந்த புதிய திராட்சை ரசத்தை ருசிப்பார்கள். They are going to glorify the Lord. அவர்கள் தேவனை மகிமைப்படுவார்கள். This is the inheritance of the ones who believe in the Lord Jesus Christ. இதுதான் தேவத்தை விசுவாசி மக்களின் சுதந்திரம் All our mourning is turning into dancing. என்னுடைய அழுகை எல்லாம் ஆண்டவரே நீரூற்ற கழிப்பான நீரூற்றாய் Lord everything is shattered எல்லாமே போய் விட்டது everything is collapsing எல்லாமே விழுந்து கொண்டே இருக்கிறது everything is gone எல்லாமே கைவிட்டு போய் விட்டது no taste of wine at all only water taste now ஐயோ வெறும் தண்ணீர் இருக்குது திராட்சை ரசத்தின் வாசனை கூட இல்லை the color is a purple but there is no wine in it color மட்டுமே தான் இருக்குது அந்த வைனுடைய வாசனையும் இல்லை வைனும் இல்லை but now the Lord says ஆண்டவர் இப்பொழுது சொல்கிறார் that water color is going to change ella the tannir color nichayamaga marum the tasteless situation is going to get some taste and the taste varum the lord says he is going to change the quality andavar solugirar tharathai naan maatruven I will change the situation for you soolnilai naan maatruven I will change the situation for you unnudaiya soolnilai naan maatruven Father we thank you Lord for revealing yourself to us. பிதாவே உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். I pray that you will make a way where there seems to be no way. ஆண்டவரே வழி இல்லாத இடத்திலே ஒரு வழியை நீர் ஆயத்தப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். That we will see your kingdom and your glory. அப்பொழுது உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய மகிமையை நாங்கள் காணட்டும் ஆண்டவரே. Thank you Lord for opening heavens that we may behold your glory on earth. வானங்களை திறந்து உம்முடைய மகிமையை இந்த பூமியிலே நாங்கள் ருசி பார்க்க கிருபைக்காக நன்றி. Lead us into the path of righteousness. நீதின் பாதையில் எங்களை நீர் நடத்த In the name of our Lord Jesus, I ask. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the communion of the Holy Spirit rest and abide upon each of us now and forevermore. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen.